இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, எல்லா துன்பத்தையும் விளக்கி கொடுக்கக்கூடிய ஒரு திரி, அந்த திரி தான். அந்த திரியில விளக்கு ஏற்றணும் அப்படின்னா ரொம்ப சுபிட்சங்கள் நடக்கும். எந்த திரி? எல்லா கஷ்டமும் கரையும், லட்சுமி கடாட்சம் பெருகும், குறிப்பாக வந்து தெய்வ கடாட்சம் அதிகரிக்கும். வணக்கம், வாழ்க நலம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, எல்லா துன்பத்தையும் விளக்கி கொடுக்கக்கூடிய ஒரு திரி, நம்மளுடைய எப்பேற்பட்ட துன்பத்தையும் அந்த திரி போட்டு விளக்கேற்றினால் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய துன்பங்களெல்லாம் விளக்கி கொடுக்கும். அதுதான் ஒரு முக்கியமான திரி, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்களை சந்திப்போம், ஆனால் முடிஞ்ச மட்டும் பிறரை சந்தோஷப்படுத்தி பாருங்கள். அந்த சந்தோஷங்கிறது, ஒருத்தருக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தா அவங்க சந்தோஷப்படுவாங்க, ஒரு துணி எடுத்து கொடுத்தா பிறர் சந்தோஷப்படுவாங்க, ஒரு செப்பல் வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படுவாங்க. ரொம்ப கஷ்டப்படுற ஆட்களுக்கு சின்ன சின்ன உதவிகளை செய்து அவங்க முகத்தில் வரக்கூடிய சிரிப்பை இறைவனை காணலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்கள். அப்படி பண்ணிக்கிட்டு உங்களுடைய இறைவனை நம்ம அதில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, திரி. எப்படின்னா, பலவிதமான பரிகாரங்கள் நான் செய்கிறேன், நிறைய விஷயங்கள் செய்கிறேன். அப்படி இருந்தும் குடும்பத்தில் சில விஷயங்கள்லாம் இல்லை, நிறைய தொல்லைகள் கஷ்டங்கள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா, அதுக்கு ஒரு அருமையான திரி இருக்குது. திரிங்கிறது நான் சொல்கிறது விளக்கு ஏற்றக்கூடிய ஒரு திரி, அந்த திரி தான். அந்த திரியில் விளக்கு ஏற்றணும் அப்படின்னா ரொம்ப சுபிட்சங்கள் நடக்கும். எந்த திரி? அதாவது செம்பருத்தி பூன்னு நம்ம வழக்கத்தில் சொல்கிறோம் பார்த்திங்களா, அது இல்லை. செம்பருத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை, பருத்தி செடி. இந்த பருத்தி செடின்னா தெரியும் இல்லையா, பஞ்சி செடி தான் பருத்தி செடின்னு பேர். அதில் நிறைய ரகம் இருக்குது, அதில் செம்பருத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகம் பருத்தி இருக்குது. அது நீங்கள் கிடைக்கும், எப்படி கிடைக்கும்னா, அது கடையில் கிடைக்கிறது கஷ்டம், நீங்கள் விதையாக வாங்கிக்கணும். விதையாக வாங்கி வீட்டில் அதை போட்டிங்கன்னா வளர்ந்துடும். அது வளர்ந்ததுன்னா அந்த செடியில் இருந்து அந்த காய் கடை அந்த அந்த சின்ன சின்னதாக பஞ்சி வெடிக்கும். அதை வச்சு திரி செய்யணும் நீங்கள். இது எப்படின்னா, இன்றைக்கி நினச்சி நாளைக்கு நடக்கிற காரியம் இல்லை. ஏன்னா இது தனிப்பட்ட முறையில் விலைக்கு இல்லை. நாங்கள் நிறைய வெளியிலலாம் சொல்லி வர வச்சு தான் நாங்களே பயன்படுத்துகிறோம், அப்புறம் சரியானபடி கிடைக்க மாட்டேங்குதுங்கிறதுனால விட்டுட்டோம். அதுக்கு செடியை வளர்க்குறதுக்கு இட வசதிகள் வேறு நம்மக்கிட்ட இல்லை. அதனால் அந்த செம்பருத்தி, செம்பருத்தின்றது பூ, இது செம்பருத்தி பருத்தி, அந்த பஞ்சு பருத்தி பஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் அதை என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு அது ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட சொந்தக்காரங்கக்கிட்டேயோ இல்லை உங்களை நண்பர்கிட்டே எங்கேயாவது கிராமத்து சைடில் இதுக்கு இருக்குது, நிறைய பேர் வீட்டுங்களில் உண்டு. இது அதில் இருக்கக்கூடிய பஞ்சை எடுத்து திரியாக செய்து அதுக்கு வந்து உகந்த எண்ணெய் எதுன்னு பார்த்தா இழுப்பெண்ணெய் தான் வந்து அந்த அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள எண்ணெய். அது எது எது வேணாலும் போட்டு விளக்கேற்றலாம், இழுப்பெண்ணெய் ஊற்றினால அது கொஞ்சம் விசேஷம் அதிகம். அந்த மாதிரி பண்ணும்போது வீட்டில் அது டோட்டல் எல்லா விதமான துன்பத்தையும் கரைச்சிடும். அது எப்படின்னா, அது அதுக்கு நிறைய கதைகள் சொல்லலாம். அந்த காலத்தில் வந்து ரெண்டு விதமாக தான் திரி செய்வாங்க விளக்கேற்றுறதுக்கு. ஒன்று, நம்ம காட்டன் துணி இருக்கு இல்லையா, வேஷ்டி, அப்போலாம் அப்போயே ஆண்கள் வேஷ்டியை தான் எடுத்துக்கினாங்க. இப்போவும் வந்து துணியெலாம் இருந்தால் அதை தான் தூக்கி போட்டு அந்த பழைய துணி போட்டு அந்த பக்கெட்லாம் கூட வாங்கிடுறாங்க. அது அப்போயே இருந்திருக்கு. அந்த வேஷ்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேஷ்டி காட்டன் வேஷ்டியில் தான் என்ன பண்ணுவாங்க, திரி செய்வாங்க. நல்லா வச்சு கட் பண்ணி கிழித்து அதை நல்லா உருட்டி தொடையில் வச்சு உருட்டி உருட்டி அதை தவிர திரி திரியாக செஞ்சு வச்சுக்குவாங்க. ஆலயங்களுக்கு கோயிலுங்களுக்கும் அந்த அந்த திரியில் தான் விளக்கேற்றுறது உண்டு. அக்கால் நான் சொல்கிறது அந்த காலத்தில், வீட்டுங்கள்லேயும் அந்த காலத்தில் அதுதான் உண்டு. நீங்கள் நிறைய பேர் இப்போ கமெண்டில் சொன்னால் சொல்லலாம், அதை அப்படி தான் திரி செய்கிறது கோயிலுங்களுக்கும். அதாவது எப்படின்னா, அப்போ அது என்ன துணி, காட்டன் துணி. காட்டன் துணி எதுலேருந்து வர்றது, பஞ்சி பருத்தி பஞ்சிலேருந்து வர்றது தான். அதனால தான் அதுக்கு அவ்வளோ விசேஷம் அந்த திரிக்கு. அடுத்ததாக இந்த மாதிரி பஞ்சு, அதாவது பருத்தியிலிருந்தே அந்த பஞ்சை டைரெக்டாக எடுத்து அதில் திரி செய்வாங்க. இது எப்போனா இன்னும் அந்த மன்னர்கள் காலத்தில், அந்த காலத்திலலாம் எப்படின்னா அந்த மாதிரி தான் திரி செஞ்சாங்க. இதுக்குன்னே ஒரு ஊரே ஒதுக்கப்பட்டிருந்ததெல்லாம் சொல்கிறாங்க. ஒரு ஊரே ஒதுக்கி அதில் இந்த பஞ்சு வளர்த்து அதில் இருந்து வரக்கூடியதை திரியாக செய்து ஆலயங்களுக்கு கொடுக்கணுங்கிற மாதிரிலாம் இருந்தது. அதே மாதிரி இந்த பருத்தி தோட்டம் பருத்தி செடியெலாம் வச்சுருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் நான் சொல்கிறது அந்த காலத்தில் பஞ்சு வெடித்த உடனே அதை எடுத்து முதல்ல திரி செய்து ஆலயத்துக்கு கொடுத்துருவாங்க. அப்புறம் தான் துணி நெய்கிறதுக்கு, நம்ம ட்ரெஸ் எல்லாம் பண்ணுறதுக்காக அந்த பஞ்சை வந்து வணிகத்துக்கு அனுப்புறது. முதல்ல திரி செய்து தான் கொடுத்துருவாங்களாம்.
அவ்வளோ விசேஷம். அதில் நிறைய ரகம் இருக்குது. ஆனால் நமக்கு என்ன ரகம் வேணும் அப்படின்னா சிவப்பு பருத்தி, இதுதான் வேணும். இதை வச்சு விளக்கேற்றினா ரொம்ப நல்லது. ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கல, அது இப்போ உடனே வாங்கி உடனே ஆகாதுன்னா நீங்கள் மற்ற பருத்தியிலேருந்து, அது நிறைய இடத்துல கிடைக்கும் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஊர் சைடில் எல்லாருக்கிட்டேயுமே இருக்கக்கூடிய ஒன்று தான் அது, அந்த பருத்தி பஞ்சு. அதை வாங்கி நீங்கள் திரியாக செய்து அதில் இந்த இதை விளக்கு பண்ணுறது, இழுப்பெண்ணை ஊற்றி விளக்கேற்றினால் எல்லா கஷ்டமும் கரையும், லட்சுமி கடாட்சம் பெருகும், குறிப்பாக வந்து தெய்வ கடாட்சம் அதிகரிக்கும். அதனால தான் அந்த காலத்தில் வந்து கோயிலுங்களில் அந்த துணியில் செஞ்சு திரி போட்டாங்க, இழுப்பெண்ணையில் ஊற வச்சு நிறைய செஞ்சு ஊற வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி செஞ்சது காரணம் தெய்வ கடாட்சம், எந்த தெய்வத்துக்கிட்டேயோ அந்த தெய்வத்துக்கு கடாட்சங்கள் நிறைய வந்துடும்ன்றதுனால அப்படி தான் அந்த காலத்தில் செய்யப்பட்டது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த பருத்தி பஞ்சு கிடச்சிது அப்படின்னா, நான் சொல்கிறது இந்த கடையில் அடிபட்டா வாங்குகிற பஞ்சு இல்லை, பருத்தி பஞ்சினே பாருங்கள், அது கிடைக்கும். அதில் வந்து திரி செய்து வீட்டில் விளக்கேற்றி வாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் பிரகாசம் நல்லாயிருக்கும். ஏன்னா இழுப்பெண்ணையும் ஒரு விசேஷமான இழுப்பை நெய்யின் பேர் அதுக்கு, அதுவும் விசேஷம் ஒரிஜினல் பஞ்சு. எப்படின்னா நமக்கு காய்க்கிறதுலேருந்தே எடுத்து அப்படியே இறைவனுக்கு நம்ம தீபமாக ஏற்றுறோம். இப்படி பண்ணும்போது அவ்வளோ ஒரு விசேஷமாக இருக்கும். இன்னும் இந்த பருத்தியை பற்றி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 பரிகாரங்கள் சொல்லலாம். அது வரக்கூடியதில் அப்படியே கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே இருங்க. இதை மாதிரி விளக்கேற்றி வாழ்வில் வளம் பெற்று நலம் பெறுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.